ஏதோ ஒரு வகையால் சினிமா துறை சேர்ந்தவங்க மருத்துவமனை பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2020-21 அவங்களால் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக தான் கருதப்படுது. பிரபல பாலிவுட் நடிகர் நஸ்ருதீன் ஷா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தி சினிமாவின் மூத்த நடிகர் ஆவார். நஸ்ருதீன் ஷா வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசனின் ஹேராம், மீரா நாயரின் மன்சூன் வெட்டிங், கிறிஸ் என வெடன்ஸ்டே அப்படின்னு 100+ மேற்பட்ட இந்தி படங்களில் நடிச்சிருக்கிறாரு. கன்னடம், மலையாளம், குஜராத்தி உட்பட பிறமொழி படங்களையும் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு காய்ச்சல் மற்றும் நுரையீரல் பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுது. கடந்த 29ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. தற்போது நலமாக இருக்கிறார். மருத்துவர்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்து வராங்க. இதனால் குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரசிகர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் விரைவிலே குணமடைய வேண்டி திரையுலகினரும் சரி ரசிகர்களும் சரி சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நஸ்ருதீன் ஷா அவர்களினுடைய உடல்நலம் வந்து சீக்கிரமே தேறி அவர் வீடு திரும்பணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே போல் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதாவது ஒரு வகையால் இந்த ஆண்டு முழுவதும் சரி அதே மாதிரி போன ஆண்டும் சரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து இயற்கையினுடைய நம்மளுக்கு எழுதப்பட்ட ஒரு நியதியாக இல்லை வேறு ஏதாவது வந்து பிரச்சனையா அப்படின்னு, ஏன்னா திடீர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா புது புது நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரலாறுல இருக்குது அப்படின்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சிகரத்துக்கூடிய தகவலாக தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரமே இந்த நிலைமை சரியாகணும். அதே மாதிரி இவர் மட்டும் இல்லை கொரோனாவால் பாதிக்கப்படுற மற்ற எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதிப்புலேருந்து விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்னும் நம்மளுடைய சார்பாக கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.